இதற்கு முன்னர் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்த நீண்டகால பதிவிட விசா வழங்கும் பொறிமுறைக்கு பதிலாக புதிய முறையொன்றுக்கு கடந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. இந்த பொறிமுறையின் கீழ் குறிப்பிட்ட நீண்டகால பதிவிட விசா வழங்குதல் தொடர்பாக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அந்த வகையில் கூட்டு ஆதனங்களின் பெறுமதி குறைந்தபட்சம் 75,000 அமெரிக்க டாலர்கள் அல்லது அதற்கு மேலதிகமாக முதலீடு செய்கின்ற வெளிநாட்டவர்களுக்கு மற்றும் வெளிநாட்டு கம்பெனிகளின் பணிப்பாளர்களுக்கு, அவர்களுடைய துணைவருக்கும் தங்கி வாழ்பவர்களுக்கும் அவ்வாறு முதலீடுகின்ற அமெரிக்க டாலரின் அளவுக்கமைய 5 ஆண்டுகள் தொடக்கம் 10 ஆண்டுகள் வரையான நீண்டகால வதிவிட விசா வழங்க இலங்கை தீர்மானித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியால் அங்கீகாரம் அளிக்கப்பட்ட வணிக வங்கியொன்றில் குறைந்தது 1,00,000 அமெரிக்க டாலர்களை வைப்பிலிடும் வெளிநாட்டவர்களுக்கு 10 ஆண்டுகளுக்கான வதிவிட விசா வழங்குவதற்கு இயலுமை கிட்டும் வகையில் தங்க ஸ்வர்க்க விசா நிகழ்ச்சி திட்டம் எனும் பெயரிலான நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தவும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது.